அமெரிக்கா என்ன பண்றாங்க, இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன குழுக்களா இருக்கிற அந்த போராட்டம் செஞ்சுட்டு இருந்தா அந்த மக்கள் எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்த்து இவங்க தான் தாலிபானை உருவாக்கு. இவ்வளவு தீவிரவாதிகளை வளர்த்து விட்டுருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஒரு கேங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா, தாலிபானோட படைபலம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய படைபலத்தை இருக்கும் போது எல்லா கையிலுமே துப்பாக்கி இருக்கு. ஒரு அரசு கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு போலீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன வாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்களோட இதை கொண்டு வந்தாங்க. டேனிஷ் அவரோட இறப்பு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அது அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் நிறையவே இருக்கு. அதாவது எந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபானோட ஆக்கிரமிப்பு பகுதியில் தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியா இதை தவிர பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, ஆப்கானோட அரசாங்க ராணுவ அதிகாரிகள் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள காஷ்மீர்ல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகுது. இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சீரியஸான த்ரெட். இது நமக்கு ஒரு சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அதை நமக்கு எதிராக காஷ்மீர்ல திருப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அவன் அந்த இடத்துல தடுக்கக்கூடிய இதில் வந்து இந்தியா இன்னைக்கு இருக்கு. அங்கீகாரம் நாளைக்கு கிடைச்சதுன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு எங்களை அங்கீகரிச்சிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனால அவங்க இந்தியாவை பகச்சிக்க வேணா, ஓரளவுக்கு நம்ம ஸ்மூத்தா போவோம்ன்றது ஒரு பக்கம் பாக்குறாங்க. ஆனா இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம மூவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்ப நம்ம பேசுறது நடத்திருக்கிறோம்னு சொல்றீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி அது சரியா இருந்தாலும் எத்திக்கலி அது சரியா? இல்ல, எத்திக்கலி நம்மளோட பாலிசியே வந்து டெரர் அண்ட் டாக்ஸ் கேனாட் கோ டுகெதர்ன்றது. ஒரு சிங்கிள் லைன்ல வந்து நீங்க ஒரு பக்கம் தீவிரவாதமும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையும் சேர்த்து பண்ண முடியாது. அவங்களை ஊவர் முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா, அங்க இருக்க இஸ்லாமியருக்கு ஆதரவா வந்து ஒரு ஆயுத போராட்டம் நடத்தினாங்கன்னா, சைனாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு இது வரைக்கும் இல்லாத த்ரெட் ஒன்று வந்துடும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்காங்க, ஒரு பக்கம் தலிபான்கள் இருக்காங்கன்னா, அப்போ இந்தியாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப இந்த பக்கம் கீழே ஸ்ரீலங்காலையும் சீனாவும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்தியாவை சுத்தி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மேஜர் மதன்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் அருள் ஜெயன் சார். ஆக்சுவலி இப்போ நம்ம வேர்ல்ட் லெவலில் பார்த்தாலும் சரி, இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, தலிபான்கள் குறித்து ஒரு பேசுபொருள் அல்லது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் தலிபான்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கும் சரி, நம்ம ஒரு விஷயத்த விளங்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு இராணுவ வீரராக இருந்தவர் நீங்கள் அப்படிங்கிற அடிப்படையில், தலிபான்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிற ஒரு முன்னோடத்தை மக்களுக்கு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சிகளை துவங்கலாம்னு நினைக்கிறேன். யார் இந்த தலிபான்? பிரிட்டிஷ் காலத்துல எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சாங்களோ, அப்போ அது எல்லாமே இந்தியான்ற ஒரே ஒரு பகுதியில் தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானும் அவங்க டைம்ல அந்த ஒரு லைன் போட்டு இது ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. பிரிச்சு தங்களோட ஆளுமையில கொண்டு வராங்க. அந்த ஆளுமையில கொண்டு வரும்போது அங்க ஒரு இது இப்ப என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் சார்ந்த ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பிரிட்டிஷ் எதிர்த்து நின்ற அந்த போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிரிட்டிஷால சமாளிக்க முடியாம இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அவங்க எல்லா இடத்துலயும் வீக் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு நாடா விட்டுட்டு போனாங்க, இந்த நாட்டையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு அப்ப பவுண்டரியா இருக்கிற மிகப்பெரிய நாடு வந்து ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எல்லை கோடு இருக்கிற நாடு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற ரஷ்யா. யுஎஸ்எஸ்ஆர் ஒன்றா இருந்தபோது அவங்களோட ஒரு பெரிய பார்டர் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆதிக்கம் அவங்க போகணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட துருப்புகள் வந்து அவங்க முதல் முறையாக ஆப்கானிஸ்தானில் நுழையிறாங்க. இரண்டாவது மிகப்பெரிய நாடு வல்லரசு அந்த உள்ள நுழைஞ்சு அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த பனி போர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இது போயிருந்துச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும், யார் பெருசு அப்படின்றது. ஸோ உலகம் முழுக்க வந்து கேபிட்டலிஸ்டிக் ஒரு சைடு, கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் ஒரு சைடு, அந்த மாதிரி வந்து இப்போ நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரஷ்ய படைகள் வரும்போது அங்க இருக்க அரசாங்கம் வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, ரஷ்யாவோட ஒரு ஆளுமையில இருக்கிற ஒரு அடிமை அரசாங்கமா வந்து பார்க்கப்பட்டது. அப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்க, இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன குழுக்களா இருக்கிற அந்த போராட்டம் செஞ்சுட்டு இருந்தா அந்த மக்கள் எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்து இவங்க தான் தாலிபானை உருவாக்குனது. இந்த தாலிபான் அப்படின்றது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போரிடுங்க, நீங்க உங்களுக்கு இது வேணும்னு கேளுங்க, உங்க இந்த நாடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துல. அது ஆக்சுவலா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஆளுமையை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் தாலிபானை வந்து அமெரிக்கா உருவாக்குச்சு. தங்களோட ஆளுமையை அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஒரு 3 டிரில்லியன் டாலர்
அதாவது $3 trillion அளவுக்கு கனிம வளம் இருக்கிறதா ரஷ்யாவோட விஞ்ஞானிகள் போய் அங்க சர்வே பண்ணி கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ $3 trillion கனிம வளம் ஒரு எதிரி நாட்டு கிட்ட போச்சுன்னா அவங்க பொருளாதாரமா பெரிய அளவு ஆகும். ஸோ அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து அமெரிக்காக்கு இருந்துச்சு. ரெண்டாவது ஈரான் அமெரிக்காவோட பகை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும், ரஷ்யாவோட பவுண்டரியில் இருக்கிற ஒரு நாடு அவங்களுக்கு அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா நாடுமே இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாடு. ஸோ அந்த இடத்துல தங்களோட ஆதிக்கம் இருக்கணுன்றது அமெரிக்காவோட ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க தாலிபான் கொண்டு போய் இறக்குறாங்க, கொண்டு போய் அந்த அவங்களுக்கு தேவையான அத்தனை ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் வந்து அமெரிக்கா ஓப்பனாகவே செஞ்சாங்க. சிஏஏன்ற அந்த உளவு நிறுவனத்தோட ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க வச்சாங்க ஆப்கானிஸ்தான் சப்போர்ட். ஸோ இது முடிஞ்சு ரஷ்யா அவங்களோட செலவை செஞ்சு 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 ஒரு வகையா பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த ஆப்கானிஸ்தான்ற நாட்டோட ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு, யூஎஸ்எஸ்ஆர் துண்டு துண்டா உடஞ்சதுக்கு. ஸோ ரஷ்யாவோட ஆதிக்கம் கம்மியாகுது. கம்மியாகும் போது இப்ப நீங்க இவ்வளவு தீவிரவாதிகளை வளர்த்து விட்டுருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஒரு கேங்கை வளர்த்து விட்டுருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா தலைவனோட படைபலம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய படைபலத்தை இருக்கும் போது எல்லா கையிலுமே துப்பாக்கி இருக்கு, ஒரு அரசு கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு போலீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப தாலிபானோட அரசாங்கம் வந்து வந்துருச்சு அவங்களோட இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துருச்சு. அந்த புத்தர் அவர்களோட 2000 வருடம் பழமையான சிலையை உடைச்ச இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளோட ஒரு விமானத்தை ஏர் இந்தியா விமானத்தை வந்து சண்டிகர்ல இருந்து கடத்தி எடுத்துட்டு போய் அங்க இறக்குனாங்க கந்தகார்ல. ஸோ உலகத்துல இருக்கிற அத்தனை தீவிரவாத அமைப்புகளுக்கும் தாலிபான் வந்து ஒரு போலிடமா அந்த ஆப்கானிஸ்தான் வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டர்னிங் பாயிண்ட் வருது, 9/11 அப்படின்ற அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடத்துறாங்க. அல்கொய்தா மேல நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா 20 வருஷம் முன்னாடி அங்க போய் இறங்குறாங்க. அமெரிக்காவோட துருப்புகள் அங்க போய் இறங்குறாங்க. இந்த 20 வருட போர் வந்து போயிட்டே இருக்கு. இத அமெரிக்கா சொல்றது வார் ஆன் டெரரிசம், தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் அப்படின்றாங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடனையும் வந்து இவங்க கொண்டு இவங்க வந்து அந்த தீர்வை வந்து முடிக்கிறாங்க, பழி தீர்க்கிற ஒரு நடவடிக்கையா முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்க. இப்ப 20 வருஷம் கழிச்சு அமெரிக்கா என்ன பாக்குறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த போர் இனிமே வந்து அமெரிக்கா அங்க சண்டை போடக்கூடாது, நாங்க பின் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவெடுத்தது ட்ரம்ப். எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பைடன் அவர்கள் வரும்போது இந்த முடிவை மாற்றுவார்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவரும் அதுல தான் போயிருக்காரு. அமெரிக்கா என்ன பாக்குறாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு சண்டையை நீங்க போட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த $3 trillion கனிம வளம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரே நாடா அதை அவங்களால எடுத்துட்டு போக முடியாது, பல நாடுகள் வந்து உள்ள வரும். இது வரைக்கும் அமெரிக்கா அதுல செலவு பண்ணது அபிஷியல் டேட்டா அவங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $850 billion. ஸோ இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணி அங்க இது வரைக்கும் ஒன்னும் நம்ம பண்ணல, உயிர் வழிதான் ஆயிருக்கு அப்படின்ற அமெரிக்காவோட ஒரு கேஷுவலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 5000 வீரர்கள் கிட்டத்தட்ட அவங்க இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வீரர்களோட கை காலம் எல்லாம் முடமா போய் இன்னைக்கு வந்து அந்த வீரர்கள் எல்லாம் வந்து ஒரு கொடுமையான நிலைமையிலதான் அமெரிக்கால இருக்காங்க. இப்போ அமெரிக்க மக்கள் என்ன அவங்களோட சிந்தனை என்ன இருக்குன்னா இப்ப இந்திய ராணுவம் போய் நீங்க ஒரு சண்டையை நம்ம செய்யறோன்றது நம்ம நாட்டோட எல்லையை காத்து நம்ம நாட்டோட இறையாண்மை காக்கிறதுக்காக நம்ம போய் சண்டை போடுறோம். இப்ப அமெரிக்காவோட எல்லைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இது ஒரு வர்த்தகத்துக்கு அவங்களோட ராணுவத்தை யூஸ் பண்றாங்கன்னு அமெரிக்க மக்களும் பார்த்தாங்க. ஸோ இப்ப அமெரிக்கா பின்வாங்கிருச்சு. அமெரிக்கா பின்வாங்கும் போது அமெரிக்காவோட சப்போர்ட்ல இது வரைக்கும் இருந்த இந்த நேஷனல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அரசு அந்த அரசு ராணுவம் இவங்க வந்து திரும்ப ஓபன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் இல்லாம சரணம் அவங்க பின்வாங்கிட்டு போயிடுறாங்க. பின்வாங்கிட்டு போகும்போது 20 வருஷம் முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை இன்னைக்கு திரும்ப வந்து நிற்குது. தாலிபான்கள் திரும்ப அவங்களோட பழைய இதுக்கு வந்துட்டாங்க. ஒரு அடிப்படைவாதியான ஒரு தீவிரவாத கும்பல் அவங்க, அவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் மிகவும் கடுமையாக இருக்கும். இன்னைக்கு அவங்க ஒரு மாவட்டமா பிடிச்சு 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மாவட்டத்துக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த போர் இதை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு ஷார்ட்டா சொல்லணும் ஒரு வரலாறு. நீங்க சொல்றது போல பாத்தீங்கன்னா நிறைய மோசமான விஷயங்கள், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், உதாரணத்திற்கு டிவி, இசை, சினிமா போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தாலிபான்கள் தடை பண்ணியிருக்கிறாங்க. 10 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகள் வந்து பள்ளிக்கே போகக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஜனநாயகத்திற்கு விரோதமான பல விஷயங்கள், செயல்பாடுகள், கொள்கைகளை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு புகைப்பட கலைஞர் அவர்கள் கூட வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கொல்லப்பட்டாரு. அதற்கு வந்து தாலிபான் தரப்பிலிருந்து கூட வருத்தம் தெரிவித்தாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இது போல இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்புக்கும் இதனும் தொடர்புகள் வந்து உருவாகி அது இந்தியா எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு போகுமா? ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உதவி செய்யக்கூடாது ஆப்கானிஸ்தானுக்கு, உதவி செஞ்சீங்கன்னா நீங்க பின்வழு சந்திக்க நேரிடும் அப்படிங்கறது போல அந்த படைகள் பேசியதாக நமக்கு வந்து தரவுகள் தெரிவிக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு நீங்க சொன்ன அது டானிஷ் அவரோட இறப்பு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம்.
அது அவங்கதான் பண்ணிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் நிறையவே இருக்கு. அதாவது எந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபானோட ஆக்கிரமிப்பு பகுதியில்தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க வந்து ஆப்கான் ராணுவம் கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தர் தான் அதுக்கு, ஏதாவது ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாருன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும், நம்ம ப்ரிமோஃபேஷியா வேணும். ஸோ அதுல அவங்களோட இது இருக்காங்க. இப்ப எதுக்கு அவங்க குயிக்காத ரிவர்ட் பண்ணி ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா, அந்த தீவிரவாதம், நாம் ஒரு உலகத்தோட மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் அப்படின்ற ஒரு அந்த ஷேடோவை வந்து அவங்க எரேஸ் பண்ண பாக்குறாங்க, அழிக்க பார்த்துட்டு அவங்க ஒரு அரசியல் ஒரு சக்தியா வரணும்னு பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி கண்டினியூஸா தீவிரவாதிகள் வந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறார்கள், இல்ல ஒரு ப்ளூ கிராஸையோ ரெட் கிராஸையோ சேர்ந்தவங்க வந்து ஒரு மனித உரிமை இதுல இருக்கவங்க சம்பந்தப்பட்டவங்க கொல்லப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட் கொடுக்கும். அதை அவங்க எப்பயுமே பண்றதுதான். ஒரு முழு தீவிரவாத இயக்கமா இருக்கும் போது அடுத்த 5-6 நிமிஷமே அறிவிச்சிருப்பாங்க, நாங்க தான் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க அரச நோக்கி அரச ஆளணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல வரும்போது அந்த இமேஜை ஷெட் பண்றதுக்காக இதை பண்றாங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி, உங்களோட இந்தியாவோட நிலை என்ன, இந்தியாவோட நிலை என்ன அப்படின்ட்டு. இந்தியாவோட நிலை வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சின்ன ஒரு பார்டர் இருக்கு, ஆனா அந்த பகுதி காஷ்மீர் பகுதி வந்து இப்ப பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கு. இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையா இல்லாம, அதாவது ஆப்கான் அரசாங்கத்துக்கு எல்லா விதமான உதவிகளும் நம்ம தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அமெரிக்கா ஒரு பக்கம் செஞ்சாலும் நம்மள ஒரு நட்பு நாடு அப்படி ஒரு அண்டை நாடுன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய உதவிகள் செஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடிக்கு உண்டான உதவிகள் நலத்திட்டங்கள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதுல மிக முக்கியமானது ஒரு டேம் ஒன்று இந்தியா கட்டி கொடுத்துருக்கு, இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம் சொல்லி, ஒரு 75,000 மக்கள் விவசாயம் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அது மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அது மாதிரி நிறைய விஷயம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஆப்கான் மக்கள் மத்தியில இந்தியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாடு தான் அவங்க உள்ள போல முதல்ல, ரெண்டாவது இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரி டபுள் கேம் ஆடல, தாலிபான் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ணி அப்படிலாம் நம்ம பண்ணல. இந்தியா இதை தவிர பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, ஆப்கானோட அரசாங்க ராணுவ அதிகாரிகள் சென்னையில இருக்கிற ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இங்கதான் அந்த அந்த ட்ரைனிங்கை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அந்த மக்கள் வந்து நம்ம மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இன்னைக்கு நேரத்தில் ஒரு 100 கணக்கான வருஷத்துல அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ தாலிபான் உள்ள வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 6 மாசத்துல வந்து ஒரு முக்கால்வாசி ஆப்கானிஸ்தான் தாலிபான் கண்ட்ரோல்ல போயிரும்ன்றது நம்ம நிதர்சனமான உண்மை தான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம தாலிபான் கிட்ட பேசாம இருக்க முடியாது. முதல்ல இதுல ரெண்டு முக்கியமான விஷயம், எதுக்கு நம்ம பேசாம இருக்க முடியும்னா, முதல்ல அந்த 25,000 கோடிக்கு உண்டான நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும். அதே புத்தர் சிலையை அவங்க எப்படி அடிச்சாங்கன்னு தெரியும், பீரங்கி கொண்டு போய் அடிச்சு ரெண்டே நாள் தரைமட்டமாக்குறாங்க. அதே மாதிரி இந்த டேம்க்கு உண்டான இதுவும் த்ரெட்டும் இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அங்க தாலிபானை மொத்தமும் நீங்க பகைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த இடம் வந்து தாலிபான் கண்ட்ரோல்ல வந்து தாலிபானோட ஒரு அரசாங்கம், ஒரு மதவாத ஒரு அடிப்படைவாத அரசாங்கம் நடக்கும்போது, அங்க இருக்கிற அந்த இப்ப இருக்கிற தீவிரவாதிகள், நான் சொன்னது கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்க. இந்த 100,000 பேரை அவங்க இது எல்லாமே வந்து ஒரு பாம்பு குத்து மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல வச்சாகணும். அந்த கண்ட்ரோல்ல வைக்க அவங்களால முடியாதுன்னா, எல்லாருக்கையிலுமே துப்பாக்கி இருக்கு, எல்லாருக்கையிலுமே வந்து துப்பாக்கின்ற சர்வசாதாரணமா அவங்களுக்கு பீரங்கி அந்த அளவுக்கு ஆபத்தரவே இருக்கு. அவங்கள காஷ்மீர்ல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சீரியஸான த்ரெட். இது ஒரு ஏற்கனவே ஒரு மலைப்பகுதியில கட்டினமா ஒரு இருக்கிற ட்ரெயின்டான ஒரு ஆர்மி, ஒரு போராளி குழு, ஒரு தீவிரவாத குழு அங்க வரும்போது, நமக்கு ஒரு சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அதை நமக்கு எதிராக காஷ்மீர்ல திருப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அவந்த அந்த இடத்துல தடுக்கக்கூடிய இதுல வந்து இந்தியா இன்னைக்கு இருக்கு. இனி நம்ம டைம் இருக்கு, அதை பண்ண முடியும். ஸோ தாலிபான் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இதனால வந்து நமக்கு என்ன கெயின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், தாலிபானுக்கு என்ன கெயின்னு நம்ம பார்க்கணும். ஸோ தாலிபானுக்கு என்ன கெயின்னு இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கட்டி வச்சிருக்கிற கொடுத்துருக்கிற இதுல வந்து இன்னைக்கு அந்த அந்த நாடு என்னென்ன நாடெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. சைனா, பாகிஸ்தான், துருக்கி, தஜகிஸ்தான், ஈரான், அமெரிக்கா, இந்தியா, மிக முக்கியமான நாடுகள். இத்தனை நாடுகள்கிட்டையும் நான் என்ன வேணா கேட்க முடியுன்ற ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நீங்க தராட்டே நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற கேட்க, அந்த ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல நீ தாலிபான் இருக்காங்க. ஸோ இந்தியா கிட்டேயும் அவங்க வந்து இன்னும் அதிகமான உதவிகள் கேட்கும், அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இந்த தீவிரவாத அமைப்புன்றதுக்காக அந்த எஃப்ஏடிஎஃப் அந்த இதெல்லாம் நீங்க லிஸ்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து எல்லா இவங்க எங்க போய் எந்த நாட்டோட எந்த நாட்டிலயும் ஒரு அக்கௌண்ட் எதுவும் ஓபன் பண்ண முடியாது, பண உதவி வந்து வராது. ஸோ நாளைக்கு அரசாங்கங்கள் நடத்தும் போது நீங்க உங்க தூதர அதிகாரிகள் வேணும், உங்களுக்கு ஒரு மற்ற நாடு வந்து உங்க அரசாங்கத்தை ரெகனைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்தியாவோட அங்கீகாரம் நாளைக்கு கிடைச்சதுன்னா, உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு எங்களை அங்கீகரிச்சிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனால அவங்க இந்தியாவை பகைச்சிக்க வேணா, ஓரளவுக்கு நம்ம ஸ்மூத்தா போகும்ன்றது ஒரு பக்கம் பாக்குறாங்க. ரெண்டாவது, இந்தியா போய் தாலிபான் அப்படின்னா, தாலிபான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு ஒரு அமைப்பு கிடையாது.
அதற்குள்ள பல அமைப்புகள் இருக்கு. அதுல சில அமைப்புகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க, சில அமைப்புகள் அந்த அடிப்படைவாத அமைப்புகள் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் இருக்காங்க. நாம இப்ப போய் பேசுனது எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிற இந்திய சார்பா இருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு குழுக்கள் சில இருக்கு, அவங்ககிட்ட தான் நம்ம பேசியிருக்கோம். இது திரைமறைவு நடந்துச்சு, இப்ப நியூஸ்லயே வந்துருச்சு, நம்ம ஓபனாக பேசலாம். கத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து ஒரு நகரத்துல வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ இந்தியா பாக்குறது நீங்க உங்க இடத்துல ஸ்டேபிளா இருங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பவர் ஷேரிங் வந்துருங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்னொரு பக்கம் தலைவன், நீங்க ரெண்டு பேரும் பவர் ஷேரிங் வந்துருங்க. யார் யார் எப்படி இருக்கீங்களோ நீங்க இது பண்ணுங்க, நாங்க வேண்டிய ஹெல்ப் நாங்க பண்றோம். இந்த நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா எந்த நாளுமே பண்ணக்கூடாத, பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்தியா செய்யக்கூடியதுன்ற செஞ்சிருச்சுன்றது ஒரு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். இல்ல இன்னொரு பக்கம் இருந்ததுன்னா நீங்க உங்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் எங்க இடத்துக்கு உள்ள வராம நீங்க இருங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். இப்போ ஏற்கனவே தாலிபான் பத்தி இவங்க காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சில பேர் அந்த தாலிபானோட கொடியை பிடிச்சி ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த ஒரு மாயை கொண்டு வந்தாங்க, தாலிபான் உள்ள வந்துருச்சு காஷ்மீர்லன்ட்டு. அடுத்த நாளே தாலிபான் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் காஷ்மீருக்கும் சம்மந்தம் கிடையாது, எங்க நாட்டுக்கு தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்தியா வந்து தாலிபானை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இதுல ரெண்டு விதம், ஒன்னு இந்த அரசாங்கத்துல நம்ம பார்ட்டிசிபேஷன் இருக்கு, ஒரு ஸ்திரத்தன்மையை நம்ம கொண்டு வரோம், அது மூலியமா இந்தியாவுக்கு நிறைய சில கெயின்ஸ் நமக்கு இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து அங்க நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, ஆனா சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு அவங்களோட அரசாங்கமா நாளைக்கு தாலிபான் மாறிடுச்சுன்னா நிச்சயமா அது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையா போய் முடியும். சார், நீங்க சொல்றத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் வருது. என்னன்னா, நீங்க சொல்வதை போல இப்ப நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் இருக்கட்டும், எப்போதுமே நடுவண் அரசாங்கம் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம மூவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்ப நம்ம பேசுறது நடத்திருக்கிறோம்னு சொல்றீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி அது சரியா இருந்தாலும் எத்திக்கலி அது சரியா நான் கேட்கறேன். இல்ல, எத்திக்கலி நம்மளோட பாலிசியை வந்து டெரர் அண்ட் டாக்ஸ் கேனாட் கோ டுகெதர்ன்றது ஒரு சிங்கிள் லைன்ல வந்து நீங்க ஒரு பக்கம் தீவிரவாதமும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையும் சேர்த்து பண்ண முடியாது. உலகத்தோட எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்றது இத்தனை வருஷமா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கு. இது நடுவுல சில இடத்துல நம்ம மாறி போயிருக்கோம், நடுவுல சில இடத்துல வந்து நம்ம அரசாங்கம் அற்ற ஒரு மிச்ச இயக்கத்தை கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு விடுதலை புலிகள், விடுதலை புலிகள் நாங்க ஆளல, ஆனா அவங்க ஒரு பேரலல் இயக்கமா இருந்தாங்க. அப்ப நம்ம போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். பிரபாகரன் அவர்களே டெல்லி வந்திருந்தாரு, அவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் வந்தோம். பட் அதுக்கு நடந்த அதுக்கப்புறம் நடந்த வரலாறு வேண்டாம், டீடைல போக வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து இதை பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா தாலிபான் கிடையாது, நாங்க அரசாங்கம் மட்டும்தான் நாங்க பார்த்து பேசுவோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுல இருந்தோம்னா, ரெண்டு எதிரி நாடு ஏற்கனவே உள்ள அவங்க மேக்சிமம் அதுல இருந்து கெயின் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒரு சைடு பாகிஸ்தான், அது கரெக்ட். இப்போ நாளைக்கு நம்ம தாலிபான் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு சுமூகமான போக்கு உருவாக்கும் எந்த விதத்தில் நம்பிக்கையோட சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்களே சொல்றீங்க, பாகிஸ்தானும் சரி சீனாவும் சரி ஏதோ ஒரு வகையில தாலிபான உறவுல இருக்கிறாங்கன்னும் போது அவங்க அவ்வளவு சுலபமா விட்டுருவாங்களான்னு நான் கேட்கிறேன். நமக்கும் தாலிபானுக்கும் நெருக்கத்தை உருவாக்க விட்டுருவாங்களான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா விட மாட்டாங்க. அதற்குண்டான எல்லா முயற்சிகளுமே வந்து பாகிஸ்தான் இப்பல இருந்தே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க உங்களோட அனாலிசிஸ் வந்து கரெக்டா, ரொம்ப கரெக்டா நீங்க சொல்றீங்க, விட மாட்டாங்க. அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா பாகிஸ்தான் தாலிபானை தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்ன்ற அந்த ஒரு இது அதுவும் நடக்காது. ஏன் நடக்காது நீங்க கேட்டீங்கன்னா, இதே பிரிட்டிஷ் அவங்கள பிரிக்கும் போது, நான் சொன்ன வரலாறுல பிரிக்கும் போது ஒரு லைன் ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த லைன் படி எடுத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து 4 பக்கமும் நிலம் இருக்கிற ஒரு பகுதி, கடல் பகுதி கிடையாது அவங்களுக்கு. ஸோ எந்த நேரம் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கடல் இல்லாமல் நீங்கள் வர்த்தகம் செய்ய முடியாது. ஸோ கடல் அவங்களுக்கு வந்து ரெண்டு வழியாக தான் வர முடியும், ஒன்று வந்து பாகிஸ்தான் சைடில் வர முடியும், இல்லை அந்த பக்கம் அவங்களோட மேற்கு எல்லையில் இருக்கிற ஈரான் பக்கமாக போக முடியும். ஈரானுக்கும் இப்போ தாலிபானுக்கும் ஆகாது, ஏன்னா ஷியான் சுன்னி அந்த டிவைடு வருது அங்கே. ஸோ ஈரான் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, தாலிபான் கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து பாகிஸ்தான் சைடு தான் வந்தாகணும். தாலிபான்களும் இன்னைக்கு இருக்க அரசாங்கமும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒன்னா நிக்கிறாங்க. எதுல ஒன்னா நிக்கிறாங்கன்னா, நீங்க பிரிட்டிஷ் போட்ட எல்லை வந்து எங்க எல்லை கிடையாது, இந்த எல்லையை நாங்க ஒத்துக்க மாட்டோம், பாகிஸ்தான் அதான் பவுண்டரின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஒத்துக்காம சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ரோடு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து உள்ள பாகிஸ்தான் போர்ட்ல வந்து கரெக்ட் ஆகும். அந்த போர்ட், அந்த ரோடுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் எங்களுது, ஒரு கிட்டத்தட்ட அந்த 250 கிலோமீட்டர் ரோடு இருக்கிற பகுதி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து எங்களுதுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க. ஏன்னா அதை தாலிபானும் ஒத்துக்கிறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த. இந்த பிரச்சனை வந்து முடியவே முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா இது வந்து பாகிஸ்தான் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த பக்கம் இந்தியா பிரஷர் போயிட்டு இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த சைடு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு 60% நிலம் வந்து அவங்ககிட்ட இருந்து போயிருச்சு 1971 பங்களாதேஷ்.
இன்னைக்கு மிச்சத்துல வந்து அவங்க ஒரு ஒரு இன்ச்சையும் அவங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அதை மீறி ஏதாவது ஒரு அரசாங்கமோ இல்ல பாகிஸ்தான் ராணுவமோ அது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியே ஏற்பட்டுரும். ஸோ அந்த தீராத பிரச்சனையை வந்து என்றைக்கும் தீர்த்து வைக்க முடியாது. ஸோ பாகிஸ்தான் வந்து தாலிபானை தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாலிபான் தான் இன்னைக்கு அவங்ககிட்ட பவர் இருக்கு. யார்கிட்ட வேணா என்ன வேணா பேசலாம், அது ஒன்று. ரெண்டாவது சைனா ஏன் இன்வால்வ் வரணும்னு பாருங்க. சைனா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $56 பில்லியன் ஏற்கனவே கொண்டு போய் அந்த ரோட்ல போட்டாங்க. அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கரெக்டரை போட்டாங்க. அது ஆப்கானிஸ்தான் வழியாக தான் போய் ஆகணும். இப்போ அந்த ரோட்ல போட்டதுக்கு நீங்க பின்னாயே வர முடியாது. ஏன்னா அந்த கடைசி லெக் கனெக்ட் ஆகுது, யூரோப் கூட கனெக்ட் ஆகுது, அந்த நாடு மூலியமாக தான் கனெக்ட் ஆகுது. நாளைக்கு அந்த ரோட்டை நீங்க பாதுகாத்தாகணும். இன்னைக்கு கடைசி ஒரு ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சீனர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பாம் பிளாஸ்ட்ல. அது எல்லாமே அந்த தாலிபான் சப்போர்ட்டட் ஆளுங்க தான் இங்கேயும் வராங்க. இங்க இருக்கிற பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புக்கு அங்க இருக்க சில தாலிபான்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. தெரிகி தாலிபான் டி கேன்னு சொல்லி டிடின்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து பாகிஸ்தான்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க பார்டர்ல இருந்து ஆப்கானிஸ்தான் இங்க பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு குண்டு அவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தும் போது பாகிஸ்தான் நடத்தும் போது அவங்க தாண்டி ஆப்கானிஸ்தான் போயிடுவாங்க. ஸோ அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. சைனா என்ன பாக்குறாங்கன்னா, ஒண்ணு அவங்க போட்ட பணம் அந்த ரோடுக்கு என்ன ஆகும் அதை நம்ம செக்யூர் பண்ணி ஆகணும், அது ஒண்ணு. சைனாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஊகர் முஸ்லீம்ஸ் சொல்லக்கூடிய அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல இவங்க செஞ்சுட்டு இருக்க அடக்குமுறை வந்து அதை பத்தி 100 வீடியோ இன்னைக்கு ஊடகங்கள்ல இருக்கு. சைனா தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அடக்குமுறைக்கு எதிராக நிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பும் வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சைனா பார்டர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் தான் இருக்கு. சின்னதா தெரியும் ஆனா இவங்க அங்கதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபுல் பவர்ல வந்து அங்க சைனா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இதே விஷயத்த இந்தியா வந்து திருப்பி விட முடியும் அவங்க மேல, இல்ல வந்து வேற நாடு அமெரிக்காவும் திருப்பி விட முடியும். அவங்க திருப்பி விட்டாங்கன்னா அவங்களோட மேற்கு எல்லையில, அதாவது அவங்களோட சென்ட்ரல் லேண்ட் பீஜிங்ல இருந்து எடுத்து நீங்க அங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல அங்க ஒரு இஸ்லாமிய அமைப்பு நாளைக்கு வந்து அவங்களை ஊகர் முஸ்லீம்ஸ்க்கு ஆதரவா, அங்க இருக்க இஸ்லாமியருக்கு ஆதரவா வந்து ஒரு ஆயுத போராட்டம் நடத்தினாங்கன்னா சைனாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு இது வரைக்கும் இல்லாத த்ரெட் ஒன்று வந்துடும். கடந்த ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அவங்க இன்டர்னலாக எதுவுமே அவங்க பார்க்கல. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். இரண்டாவது, சீன வீரர்களோட மனநிலை அவங்களோட போர் புரியும் திறன் எல்லாமே கிடையாது. கடைசியாக அவங்க போட்ட சண்டை வந்து வியட்நாமில் அதுலேயும் தோத்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு 50 வருஷமாக ஒரு சண்டையே போடாத பயிற்சியில் மட்டும் இருக்கிற ஒரு இராணுவம் அது. இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா 50 வருஷம் சண்டையே போட்டுக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தாலிபான். இது ரெண்டு நீங்க மேட்ச் பண்ண முடியாது. அப்படி மேட்ச் பண்ண முடியாதுன்னா அமெரிக்கா என்னைக்கோ ஜெயிச்சிருக்கணும், இல்லை ரஷ்யா என்னைக்கோ ஜெயிச்சிருக்கணும். ஸோ சைனாக்கு அந்த கவலை இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து என்ன இது பண்ணணும்னு பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல பல குழுக்கள் இருக்கிறதுனால அந்த பல குழுக்கள்ல எந்த சார்பா இந்தியா சார்பா சில குழுக்கள் இருக்கோ அதுகிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த 10 குழுக்கள்ல யார் எப்படி அலைனா வராங்கன்றத வருங்காலங்களை தெரியும். இது வந்து ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு நாடு அங்க இருக்கிற சூழ்நிலை. அது மாதிரி அது வருங்காலங்களை காலத்தான் பதில் சொல்லுவோம். 2 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா இன்னைக்கும் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட ராணுவ தளபதி வந்து இப்ப டெல்லி வராது. ஒரு 3 நாள்ல வந்து எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி ஓப்பனா அவங்க கேட்டிருக்காங்க. அதனால இந்த படைகளும் மொத்தமா அழிஞ்சு போயிருமானா அதுவும் கிடையாது. இவங்க கிட்ட ஒரு 30% ஆப்கானிஸ்தான் வந்து இவங்க கிட்ட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி இவங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க போய் ஸ்டேபிளா அரசாங்கம் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து முடியக்கூடிய போர் கிடையாது. 3வது விஷயம், அமெரிக்காவும் வந்து கம்ப்ளீட்டா வெளியில போயிடல. அவங்களோட தானியங்கி விமானங்கள் வச்சு தேவையானப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதே அவங்க சொல்றாங்க. அந்த தானியங்கி விமானத்தோட அந்த தளம் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அதே தாலிபான் மேல நாளைக்கு குண்டு போடக்கூடிய அந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதும் வந்து அதே பாகிஸ்தான்ல இருந்தான். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேகமா காயின் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3-4 விசிட் இப்ப பாத்தீங்கன்னா தாஷ்கண்ட் போனாரு ஜெய்சங்கர் அவர்கள், வந்து கத்தார் போனாரு, ஆப்கானிஸ்தான் போனாரு. இந்த மாதிரி பல நாடுகள் நம்ம விசிட் பண்றதுக்கான காரணம் வந்து, ஒன்னு நம்மளோட டிஃபென்ஸ், நம்மளோட ஸ்திரத்தன்மை, நம்ம நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றது முதல். ரெண்டாவது, எதிரி நாடு அப்படின்ற போது அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை கம்மி பண்ணுன்றது ரெண்டாவது. ஸோ இதை நோக்கிதான் இந்த மொத்த பாலிடிக்ஸும் போயிட்டு இருக்கு. என்னென்ன மூவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். இறுதியா ஒரு கேள்வி, ஒருவேளை இந்தியாவிற்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது அப்படின்னா இந்தியா வந்து எந்த நாட்டை அணுகும் நினைக்கிறீங்க, அல்லது எந்த மற்ற நாடுகள் இந்தியாவிற்கு எதிலும் பாதிப்பு ஏற்படுகின்ற பட்சத்துல துணை நிற்பார்கள் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க சொல்லும் போது சுத்தி பாத்தீங்கன்னா சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்காங்க, ஒரு பக்கம் தலிபான்கள் இருக்காங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப இந்த பக்கம் கீழே ஸ்ரீலங்காலையும் சீனாவை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா இப்ப இந்தியாவை சுத்தி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல, நம்ம ஒரு கண்ணோடத்துல ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க இப்போ நேபாள் போன வருஷம் மிகப்பெரிய பேச்சு பொருளா இருந்துச்சு.
நேபாள் மொத்தமும் இந்தியாவுக்கு எதிராக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேபாள் அந்த கவர்மெண்டே மாறிடுச்சு. ஸோ இது மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். பூட்டான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. இப்ப பூட்டான் திரும்ப நம்மளோட அந்த கண்ட்ரோல் வந்துருச்சு. பங்களாதேஷோட லாஸ்ட் இயர் போன வருஷம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு ரொம்ப ஒரு சுமூகமான இந்தியா உறவோட இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் ஸ்ரீலங்காவும். ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்மளால வந்து இன்னைக்கோட என் பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லி நம்மளால உட்கார முடியாது. நாமளும் அதை நோக்கி தான் வந்து போயிட்டே இருக்கணும். ஆனா இது இது இந்த எல்லா குழப்பத்திலையுமே இந்தியாவுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த மூவ நோக்கி நம்ம போயே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். நம்ம சும்மா டிஃபென்ஸ் அப்படின்ற பாதுகாப்பு அப்படின்ற இதுல நம்ம இருக்க முடியாது. ஏன்னா உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து வரும்போது நம்ம அந்த அந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இப்போ சைனா வந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி போகும்போது இன்னொரு பக்கம் தாய்வான் மேல எந்த நேரத்திலையும் போர் தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது அந்த பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தாய்வானை நோக்கி அவங்க போகும்போது ஜப்பான் என்ன சொல்றாங்கன்னா தாய்வான வந்து அவங்க அபிஷியலா மேப்ல இருந்து எடுத்து இது இந்த நாட்டு மேல ஏதாவது நீங்க தாக்குதல் நடத்தீங்கன்னா நாங்க உங்க பேர்ல தாக்குதல் நடத்துவோன்றது ஜப்பானோட நிலை. வழக்கம் போல அமெரிக்கா வந்து அவங்களுக்கு சவுகிறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அமெரிக்கா நம்ம எந்த நாடுமே வந்து நம்பி போக முடியாது, அவங்க ஃபுல்லா நம்பி போக முடியாது, இதுதான் உண்மை. தாய்வான் வந்து தனி நாடா அங்கீகரிக்கலன்னு அவர் அமெரிக்கா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஓப்பனாகவே சொல்றாங்க. அப்போ ஜப்பான் வந்து நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறோம், தாய்வானை நாங்க வெட்ட மாட்டோம், அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வந்து ஜப்பான் இந்தியா சைனா மேல பிரஷர் போடுது. சோ அவங்களோட மேற்கு எல்லையை நீங்க எடுத்தீங்கன்னா மேற்கு எல்லையில வந்து அந்த நிலப்பகுதி வந்து ரொம்ப பெருசு, ஆனா மக்கள் தொகை வந்து ரொம்பவும் கம்மி. சைனாவோட 140 கோடி எடுத்தீங்கன்னா 140 கோடியுமே சென்ட்ரல்ல தான் இருக்குது ஒழிய இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா வந்து கம்மியா இருக்கு, ரொம்பவும் கம்மியா இருக்கு. ஸோ அந்த பகுதியை வந்து நாளைக்கு இவங்க ஒன்னு தாய்வான் கிட்ட மோதாம அவங்களோட மொத்த ஃபோர்ஸையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். நமக்கு எப்படி 2 முனை 2 முனை போர் அப்படின்றது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கோ, மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு கண்ணு முன்னாடி காமிக்குதோ, அதே பிரச்சனை சைனாவுக்கும் இருக்கு. நாளைக்கு இந்தியா வந்து இந்த கில்கிட் பால்டிஸ்தான் சொல்லக்கூடிய நம்மளோட இருந்து இப்ப பாகிஸ்தான் கிட்ட ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு ராணுவ நிலைப்பாடே கிடையாது, நான் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் நிலைப்பாடா. நீங்க வந்து அங்க இருக்கிற மக்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கு, அந்த மக்களுக்கு வந்து நீங்க எப்படி நம்ம வந்து பிரதமர் அவர் வந்து இவரு வந்துட்டு பலுச்சிஸ்தான் பத்தி ஒரு செங்கோட்டையில நின்று பேசினாரோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கில்கிட் பால்டிஸ்தான் நம்ம கைக்கு வருதுன்ற ஒரு பட்சத்துல நான் சொல்றது ராணுவ நடவடிக்கை கிடையாது, அது ராணுவம்ன்றது கடைசியா ஒரு இதுதான். இந்த பொலிட்டிக்கலா நீங்க அதை வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. பொலிட்டிக்கல் மூவா நம்ம பண்ணும்போது சீனா தங்களோட போக்கஸ் அங்கிருந்து இங்க பின்வாங்கி ஆகணும். இதை விட சீனாவோட ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து பாகிஸ்தானுக்கு வந்துடும், அதோட நிலப்பகுதி வந்து கிட்டத்தட்ட அப்படியே சுருங்கிடும். ஸோ நாமளும் அதெல்லாம் வந்து மெஷர் இருக்கு. அதை நான் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு 1.5 வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா கோவிட் அப்படின்ற இதுல நம்ம நிறைய போயிட்டோம். அதுக்கு கோவிடை வந்து நம்ம பொருளாதாரத்துல நம்ம சரிஞ்சிருக்கோம், மிகப்பெரிய ஒரு சரிஞ்சிருக்கோம், இதுதான் உண்மை. இப்போ நீங்க டிஃபென்ஸ்ன்னு போனீங்கன்னா நீங்க வெளியுறவுத்துறை ஒரு நாடுன்னு போனீங்கன்னா அந்த நாட்டுக்கு நீங்க கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா அது வெளியுறவு கொள்கை கிடையாது. சும்மா பேசிட்டு மட்டும் வந்தா எந்த நாடுமே உங்கள்கிட்ட இது பண்ணாது, அங்க இருக்க மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சுதான் ஆகணும். இது எல்லாத்துக்குமே வந்து பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 5-10 வருஷம் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால சமாளிச்சு மீண்டு வெளியில் வர முடியும். இல்லாட்டி நம்ம வந்து ரியாக்ஷன் மோட்ல இருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் ஜம்முல நடந்துச்சு, நம்ம உடனே ஒரு ட்ரோன் எல்லா ஊடகங்களும் எல்லாருமே நம்ம எல்லாருமே பேசணும், அந்த ட்ரோன் அட்டாக் பத்தி நம்ம எல்லாருமே பேசணும். ஆனா இன்னைக்கு அந்த ட்ரோன் அட்டாக்கை தடுக்கக்கூடிய நம்ம நடவடிக்கை எடுக்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம ரியாக்டிவ் மோட்ல இருந்து அந்த இதுக்கு மாறணும். அதுக்கு வந்து இங்க ஒரு உள்ள இன்டர்னலா ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். ரெண்டாவது இந்த வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜனநாயக நாடா இருக்கிறதுனால இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு விடுதலை புலிகள், விடுதலை புலிகள் இந்திரா காந்தி அவங்க வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களோட மகன் பிரதம மந்திரியா இருக்கும் போது அவரு வேற மாதிரி டோட்டல் ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 அரசாங்கங்கள் வந்துச்சு, ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அந்த வெளியுறவு கொள்கைன்றது நாளைக்கு அருள் இருக்கலாம் இல்ல நான் இருக்கலாம் யாரா இருக்கலாம், அந்த வெளியுறவு கொள்கைன்றது ஒரே டிராக்ல தான் போகணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இதுல மட்டும் அரசியல் நடக்கக்கூடாது. நம்மளோட ஒரு இதான ஒரு காலக்கொடுமை என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிராந்திய கட்சிகளை விட்டுருங்க, பிராந்திய கட்சிகளை விட்டு தேசிய கட்சிகளை பாருங்க. தேசிய கட்சிகள் என்னென்னது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் பிஜேபி இருக்கு, ஒரு காங்கிரஸ் இருக்கு, லெப்ட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்பிக்கு ஒரு நேஷனல் இது இருக்கு. இந்த 4 ஒரு முக்கிய கட்சிகளாவது ஒரு வெளியுறவு கொள்கையை வர இருக்கும் போது இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசணும்.
இப்ப நீங்க யூஎஸ் பாத்தீங்கன்னா பைடன் வரலாம், ட்ரம்ப் வரலாம், யாரானோ வரலாம், வெளியுறவு கொள்கை இந்தியானா அவங்க இப்படிதான் வச்சிருப்பாங்க, பாகிஸ்தான் அவங்க இப்படிதான் வச்சிருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ப ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. யார் வந்தாலுமே அந்த உறவுங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த கொள்கைன்றது ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க அந்த கொள்கை நீங்க மாத்தலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க வந்து நாளைக்கு ஒருத்தர் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அவங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு 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 வளர்த்து விட்டு அவங்களை வந்து ஒரு தனி நாடு அப்படின்ற கோரிக்கையை நோக்கி வளர்த்து விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து இல்ல அங்க எலெக்ஷன் வச்சு ப்ராசஸ் வைக்கணும், ஒரு மூணு பேர் சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டணும், ஒப்பந்தம் போட்டு என்ன கடைசியில அது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த இயக்கமே அழிக்கப்பட்டு அங்க இருக்கிற மக்களும் ஒரு நிலவரமா போயிட்டாங்க. இது இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா இருக்கக்கூடாது. வெளியுறவு கொள்கைன்றது ஒரு நாட்டு சம்பந்தப்பட்டது, இன்னொரு நாடு சம்பந்தப்பட்டது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன், இது மாதிரி சில இடத்துல நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம். மால்தீவ்ஸ் எடுத்துக்க நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம், நேபாள் எடுத்துக்க ஓரளவுக்கு நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், தலாயலாமா எடுத்துக்க ஓரளவுக்கு நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், சில இடத்துல நம்ம மாறவும் செஞ்சிருக்கோம். ஆனா இது ஒரு முக்கியமான என்னோட கருத்து. இந்த தேசிய பாதுகாப்புன்னு வரும்போது எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கக்கூடிய அவசியம் வந்து நிச்சயமா இருக்கு. நிச்சயமா ஒரு ஒத்த கொள்கை நிலைப்பாட்டோடு இந்த சர்வதேச இஷ்யூக்களை அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மிக குறிப்பாக இந்தியாவுடைய அரசியல் நகர்வுகள் தான் அடுத்தடுத்த எதிர்காலத்து இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இதை பார்த்த நேயர்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்க போகிறது, தாலிபான்களோட இந்தியா எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் எங்களுக்காக தலைப்பின் கீழாக வந்து உங்களுடைய வருகையையும் கருத்தனையும் பதிவு செய்து கொடுத்த மிக்க மிக்க நன்றி மதன்குமார் சார். நன்றி அருள்மொழி. ஜெயன் நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.